சொல்லுவார். சரிங்க, நம்ம உபதேசத்தில் ஸ்தூல உபதேசம் சூட்சம் உபதேசம் இருக்குங்களா ஐயா? இருக்குதுப்பா. கழுத்துக்கு கீழே கொடுக்குறதெல்லாம் ஸ்தூல உபதேசம், கழுத்துக்கு மேலே கொடுக்குறதெல்லாம் சூட்சம உபதேசம். அது அதில் இந்த முதல் நான்கு உபதேசம் வந்து கழுத்துக்கு கீழே தான் வர மாதிரி. மூணு உபதேசம் தான் கழுத்துக்கு கீழே, மீதி உபதேசம்லாம் கழுத்துக்கு மேலே. ஆமாங்க. அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. மீதி மூணு உபதேசமும் நீ செய்கிறது உனக்கு தெரியும், ஆனால் கழுத்துக்கு மேலே வாங்குற உபதேசம் எப்படி நடக்குதுன்னு உன்னாலே அறிய முடியாது. அறிய முடியாது, இது ரகசியம். அறிஞ்சது சூளம். இப்போ உள்ள உயிர் இருக்குது, பார்க்க முடியுதா? ஆனால் உடலை பார்க்க மாட்டேது. இதுதான் சூளம் சூட்சம். உள்ளே இருக்கிறது அறிய முடியாது, ரகசியமாக இருக்குது. ஆனால் பார்த்தது அடையாள பொருள், இது வெளியே தெரியுது. அதனால் உபதேசங்களும் அப்படி இருக்குது. செய்ய நம்ம செய்தால்தான் பலன், செய்யாமல் ஒரு பயணம் கிடையாது. சரிங்க, பிறகு பிறகு நம்ம என்ன பண்ண முடியுங்க? இப்படியே தான் லோல் பண்ணணும், வேறு என்ன பண்ணுறது? நம்ம தண்ணீர் உணர்ந்தால் மட்டுமே சாத்தியம். உயிரை உணராதவங்களுக்கு ஒரு சாத்தியமும் கிடையாதுப்பா. வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு பிறப்புலையும் உதப்பட்டுலாம் சாகணும். அதில் சிக்காமல் இருக்கணுன்னா நீ உன்னை உணரணும். உலகத்தை உணர்ந்து போ, உனக்கு ஒரு பயன் இல்லை. வேலாயுதம் என்கிட்ட உபதேசம் வாங்க வந்தார், முதல் முதல் உபதேசம் வாங்க வர்றார். ஆனால் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வரும். கடவுள் இருக்குதுன்னா இல்லைன்னு வார், இல்லைன்னா இருக்குதுன்னு வார். ரெண்டாவது நிறைய படிப்பு, லைப்ரரியில் பூந்துட்டார்னா லைப்ரரி மூடுறது கூட தெரியாது, தன்னை மறந்து படிப்பான் அந்த அளவுக்கு. அதனால தான் இன்றைக்கி நம்ம புக்கு சரம்பாத்தால் பரம்பாக்கெல்லாம் மௌனம் பசும் ரெண்டும் அவன் ஏற்றந்து தான் அந்த அளவுக்கு. ஆனால் அவனை இட்டுன்னு வர்றதுக்கு பயப்படுறாங்க, ஏன்னா இவன் ஏடா கூடமாக கேள்வி கேட்பான், அப்புறம் குரு மாட்டிக்கு போகிறாரு அப்படின்னு பயந்துக்கு நிட்டுனோம். அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க இது மாதிரி சமயம், ஆனால் என்னையா இட்டுன்னு வாயா, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா அவங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன் போய், இதில்ன்னா என் வேற்றம் இருக்குது. நான் சொல்கிறதால நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அவங்ககிட்ட கேட்கறதால நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்தான், அவன் சொன்னேன் நான் இதை படிச்சுக்கிறேன் அதை படிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் படித்தேன் சாமின்னு. நான் சொன்னேன் சந்தோஷம்பா, நீ எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன், உன்னை படிச்சியான்னு. என்ன எப்படி படிக்கிறது சாமினா? எல்லாத்தையும் படித்த எல்லாம் உலகத்தில் இருக்க போகுது, உன்னை படிக்கலாம் நீ இருக்க மாட்டேன். அன்றைக்கி வந்து உபதேசம் வாங்கினா, என்றைக்கி சுனாமி வந்து தெரியுமா? அப்போ உபதேசம் வாங்கணும். அதுக்கப்புறம் அவன் போய் அவன் புள்ளியெல்லாம் எட்டுனு வந்து உபதேசம் வாங்கினா, இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறான். ஏன்னா உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கினா அரசியல்வாதிக்கு தேவை, உலகத்தை பற்றி தெரிஞ்சால் வரலாறு எழுதுறவனுக்கு தேவை. உனக்கு என்ன என் உலகத்தை பற்றி தெரியணும், உனக்கு உன்னை பற்றி இல்லை தெரியணும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுதான் அவனுக்கும் உதவும். உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு என்ன உதவும், ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு என்ன உதவும்? அவர் இப்படி இருக்கிறாருங்க, இவர் அப்படிங்கிறார், அவர் எப்படி என்னங்கிறார், நீ எப்படிங்கிறன்னு யோசி. அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணரணும். தன்னை எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ தலைவனை பார்க்கலாம். தன்னை உணராதவனுக்கும் தலைவனுக்கும் உறவே கிடைக்காது சாமி, இதுதான் ஆன்மீகம். அது மாதிரி மகானுங்க எல்லாமே இடம் பயந்துகிட்டே இருந்தாங்களே, பொதுவாக ஞானம் தெளிவுபடுறவங்க எல்லாமே ஒரு இடத்துலேயே இருக்கிற மாதிரி தெரியல. மகானுங்கள்லாம் ஊர் விட்டு ஊர் ஊராக சுற்றி இறை இறைவனுடைய புகழை பாடிட்டே இருந்தாங்க. அது ஒரு இடத்த தங்காதது காரணம் என்னங்க? அறிவாளியாக இருந்தாங்க. நான் முட்டாளாக இருக்கேன், வித்தியாசம் இதுதான் சாமி வித்தியாசம். ஏன்னா இப்போ இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனக்குறைகள் இருக்கும். இப்போ அந்த மனக்குறையை தீர்க்கணும், நான் அவனை தொடணும். ஆம்பளியை தொடும்போது அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் ஆம்பளியாக பொம்பளியான்னு நான் பார்க்கறது கிடையாது, ஆன்மாவை மட்டும் பார்க்கறது. நான் அப்போ இந்த பொம்பளியையும் நான் அதே மாதிரி தொடுவேன். ஆனால் அது என்னாகும், என்னாகும் இல்லைங்க? ஏன்னா வஞ்சானி, அவனுக்கு அதுதான் தெரியும். ஏன்னா அவனால் உண்மை தெரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாததால் சாமியார் பற்றியா பொம்பளை தொட்டார். இந்த வம்பு வரக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணான், மக்களை விட்டு விலகி வாழ்ந்தான், உபதிரம் இல்லாமல் வாழ்ந்தான். ஆனால் ஊருக்குள்ளே வாழறோம், பல இன்னல்களை சந்திச்சு ஆகணும். இப்போ நான் ஏன் கத்தி கட்டணும், எதுக்காக கத்தணும்? தெரிஞ்ச நன்மையாக ஊர் மக்கள்லாம் பயன், அது நன்மையான கிடைக்குது. நீ நீ சொல்லிட்டீங்கன்னா அவெல்லாம் அப்படியே நன்மையை எடுத்துக்கணும், அப்படியே வழியில் நடப்பான்னு சொன்னபடி அவன் மனம் எடுத்துக்கினா தான் அவன் நடப்பானே தவிர நம்ம சொன்னதால் எடுக்க மாட்டான். அது மகான் உணர்ந்தான், பாவி இந்த மானிட இனத்துக்கு எது சொன்னாலும் இவனுக்கு புரிய போகிறது, இவங்க கூட போய் நம்மையாக மண்டு கட்டி கிடக்கணும், நம்ம ஒதுங்கி வாழலான்னு புத்திசாலித்தனமாக வாழ்ந்தான்.
ஆனால் நம்மளுடைய முட்டாள்தனம் என்னன்னா நம்ம எல்லாருமே நம்மளை மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் மக்களோடு இருக்கிறோம். மக்களோடு இருக்கும்போது பல இன்னல்களை நம்ம அனுபவிக்கிறோம். இதான் வித்தியாசம். குரலில் வந்து ஒரு இதுக்கு விளக்கம் இருக்குது. அது மாதிரி சித்தர்கள் பாடலுக்கு வந்து விளக்கம் புரிய மாட்டேங்குது. அது படிக்காதவங்க சரி, அதை புரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு யார் விளக்கம் எழுதிக்கிறது? அதை மாற்றி எழுதியிருக்காங்க. யாருன்ற தெரில, தெரியாது எப்படி விளக்கம் இருக்குதுன்றாங்க. இல்லை ஒரு பொருளுக்கு அது விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, அதான் யார் கொடுத்துருக்குறதுன்றங்க. அது தெரில எனக்கு, ஒன்றும் தெரியாது எப்படி கேட்குறேன். அந்த சித்தர பாடல்களை நம்ம படிக்கிறோம் பாடலை விளக்கம் கொடுக்காத முன்னே ரோட்லாம் காரி போயிடுது. ஆன்மீகம் இன்னும் சித்தம் விளக்கம் கொடுத்தோம்னு வச்சு கடை போட்டு விற்று இருப்போம் நம்ம ஆளுங்க. ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. ஆன்மீகம் பண்ணிருக்கிற அனுபவமே இல்லாத புக்கை படிச்சுட்டு பேசின்னு அனுபவத்தை ஆன்மீகம் நடத்துங்கிறோம். அதில் இன்னும் விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்துன்னா என்ன ஆயிருக்கும்? அதனால்தான் எவனும் சித்தர் பற்றி எடுக்கிறது இல்லை, திருக்குறளை பற்றி எடுத்துப்பான். ஏன்னா திருக்குறளில் 100 பேர் விளக்கம் உரை எழுதிக்கிறாங்க. அது 100 விதமாக இருக்கும், எது சரி எது தப்பு. இப்போ அதில் சித்தர் பாடலில் உடம்பு ரீதியாக குணமாகறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. 1000 பாடல் இருக்குதுப்பா, திருமூலத்தில் 3000 பாடல் இருக்குது. தெரியுங்கிறவங்க புரியணும்னு நினைக்கிறவங்க தான் உடலை காப்பாற்றிக்கிறக்கோ எதுக்கோ தேடு அது விளக்கம் புரியலை. அதுதான் புரிஞ்சிடலாம். நீ தேடினே அது இன்னும் ஒரு நாளைக்கு புரியும். ஏன்னா அதுக்கு விளக்கம் யாரும் தெரியாது. இப்போ வந்து கொரோனாக்கு முன்னாடி லங்ஸ் ப்ராப்ளம், அதாவது நுரையீரல் பிரச்சனைலாம் இறந்துட்டாங்க, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் ஆன்மீகம் லங்ஸ் பிரச்சனை கூட மூச்சு போச்சு இதுலேயும் பண்ணால் அது ஓரளவுக்கு காப்பாற்றி கூட கொஞ்ச நாள் வச்சுருக்கேன். யார் செய்கிறான் இல்லை தேவை. கொரோனா வர்றதுக்கு முன்னே மார்ச் மாதமே நான் அலோன்ஸ் பண்ணேன், கொரோனாவை பற்றி யாருமே பயப்படாதீங்க. கொரோனா உன்னுடைய தன்மை நீ நுரையீரலில் நீர் கட்டும், நீர் கட்டி சளியாக்கும், சளியாக்கி மூச்சு வர முடியாது, அதனுடைய ஆக்சன் இல்லாமல் செயல் இழந்து போயிடும், செத்து போயிடுவான். ஆனால் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க, கொரோனான்ற பேச்சே வராது. வெளிநாட்டிலலாம் நம்ம சீடர்கள் இருக்கிறாங்க, ஆனால் மூச்சு பயிற்சி பண்ண எவனுக்கும் வரல, பண்ணாதவனும் சேர்த்துப்பிட்டோம் சொந்தக்காரெல்லாம். அதனால் இது சித்தர் சொல்லணும்னு இல்லை, நம்மளுக்கு தெரியலையா. சித்தர் விளக்க உரை எழுதிட்டு இருந்தான்னா இந்த சித்தர் பாட்டு தெருவெல்லாம் கூட்டு போட்டு வச்சிருக்கோம். ஆன்மீக ரீதியாக விளக்க இல்லைனாலும் உடம்பு ரீதியான விளக்கத்தை அது டாக்டர்கிட்ட போனவங்க அவரும் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ சொன்னேன் நான், இப்போ கிண்டி ஐடி நிறுவனம் ஒரு விஞ்ஞானியெல்லாம் சேர்ந்து ஒரு இது அறிக்கை கொடுத்துக்கிறாங்க, இந்த கொரோனாஸுக்கு அருமையான மெடிசன் மூச்சு பயிற்சி தான். நான் 2 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன். ஏன்னா நான் சொன்னால் எடுக்க மாட்டான். ஒரு கிரீடம் வச்சுன்னு சொன்னான்னா, ஒரு அங்கீகாரம் வச்சுன்னு சொன்னான்னா, அவன் சொன்னால் முட்டாள்தனமாக அந்த கூட எடுத்துப்பான் மனுஷன். அதனால் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சத அவன் செய்வான், அவனுக்கு பிடிச்சத நீ செய். நான் ஆன்மீகத்தையே கடவுளை பற்றி வளர்க்குறீங்களா, உடம்பு சரியானதுக்கு நன்மை. நீ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா நிறைய புக்கு வெளியிட்டு இருக்கீங்க, அதை ஒரு புக்காக வெளியிட்டீங்கன்னா நல்லா. இல்லை நான் அதை ஆராய்ச்சி பண்ணுறதில்லை. ஏன்னா மனுஷன் உடம்பு சாக போகுது எப்போ இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும் செத்து போகுது, பெருசாக இருந்தாலும் நடுவில் இருந்தாலும் செத்து போகுது, பெருசாக இருந்தாலும் செத்து போகுது. அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறது? நான் ஆராய்ச்சி பண்ணுறது உயிரை பற்றி. இந்த போர்டை பார்த்தியா, பிரம்மசூத்திர குழுன்னு இருக்கும். பிரம்மசூத்திர குழுன்னா பிரம்மம்னா உயிர், சூத்திரம்னா ரகசியம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற இடம் தான் இது. உன் உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறது சயின்ஸுக்கு போயிடணும்.